வெல்கம் டு கவிக்கார் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான சம்மு, ஆனால் வந்து இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இது வந்துட்டு ஒரு சிக்ஸ்த்து புக்கிலேருந்து தான் நான் எடுத்து போடுறேன். ஆனால் இந்த டைப் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கிற ஒரு சம்மை வந்து நம்ம சிக்ஸ்த்து புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். அதை நான் வந்து நார்மலாக எப்படி போடுவோம், அதை ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுவோன்றதான் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம், இது மாதிரி விகிதங்கள் கொடுத்து இதில் எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ 4:5 4/5 எழுதிக்கலாம், 8:15 8/15 எழுதிக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது எது பெருசுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கீழே ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4/5 இருக்கா, 4/5 இங்கே என்ன இருக்குது, 8/15. ஸோ இங்கே 15 வந்தால் இது ரெண்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணும் இல்லைங்களா. அப்போது 12/15 இங்கே 8/15 வருமா. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா எது பிக்கெஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ 12/15 தான். அப்போது 4:5 தான் என்னது, பெரியது சரிங்களா. இப்போ இதே சம்ம நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஈஸ்டில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன், 4/5 அடுத்தது 8/15 இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை அதுக்கு நேராக தான் எழுத போகிறோம். 4:15 சார் என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ 4/5 20 2 60 சரிங்களா. அடுத்தது இதை பாருங்கள், இப்போ இங்கே மேலே இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு நேராக தான் நான் எழுத போகிறேன், 8/5 40 சரிங்களா. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னு நமக்கு தெரியும், 60. அப்போ அந்த 60 எதுக்கு வந்தது, 4:5 தான். ஸோ 4:5 தான் என்னது, பெரியது சரிங்களா. இப்போ இது எதுக்காகனா, இது மாதிரி தான் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் நம்ம வந்து எக்ஸாமில் எழுதும் போது இது மாதிரி ஷார்ட்கட்டில் போடலாம். இப்போ இதுவே வந்து ஒரு இது மாதிரி வந்து 3 நம்பர் கொடுத்து அதில் எது பெரியது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி கேட்கும் போது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி 4 விகிதங்கள் கொடுத்து இதில் எது பெரியது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம 2 மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ 4 கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இதை வந்து 2/3 எழுதிக்கலாம், இதை வந்து 3/5 எழுதிக்கலாம், இதை அதுக்கு நேராக எழுதிக்கோங்க, 4/7 எழுதிக்கலாம், இதை 5/8 எழுதிக்கிறேன் சரிங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரியும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் நான், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2/5 என்னது, 10, இங்கே தான் போடணும், அந்தந்த நம்பருக்கு நேராக தான் போடணும். இங்கே 3 இருக்குது, 3/3 என்னது, 9 சரிங்களா. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னு எடுக்கணும், இதில் எது பெரிய நம்பரு, இது தான் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை, 8×32 சரிங்களா, 7×35 அப்போ இதில் இதுதான் பெரிய நம்பர் சரிங்களா. இப்போ இதில் வந்து எது பெரிய நம்பரு, 10 இல்லையா. அப்போ இது வந்து 2/3 வேல்யூ, ஸோ 2/3 எடுத்துக்கணும். அடுத்தது இதில் எது பெரிய நம்பரு, 5/8, அதை 5/8 எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன், 2×8 16, இது 3×5 15. அப்போ இதில் எது பெரிய நம்பரு, 16 இல்லைங்களா. அப்போது 2/3 தான் பெரியது. அப்போ 2:3 தான் என்னது, பெரிய நம்பர் சரிங்களா. புரியுதுங்களா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் போடும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம், ரெண்டு இந்த ஸ்டெப்பு போட்டுட்டு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்ததுலே உங்களால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் சரிங்களா. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இத்தனை ஸ்டெப்பு வந்தது. இது மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது சிக்ஸ்தில் இந்த டைப் இருக்குது, ஆனால் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 கொடுத்து அதில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாலும் இதே மாதிரி தான் போட போகிறோம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.